ஆங்கிலேயர்கள் கட்டியமைத்த புகழ்பெற்ற நினைவு சின்னங்களை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த போது ஏராளமான கட்டுமானங்களை எழுப்பியிருக்காங்க. அவை இன்றளவும் கம்பீரமாக காட்சியளிக்குது. அதிலும் அவற்றில் வரலாற்று நினைவுகளை சுமந்து கொண்டு இந்தியாவின் அடையாளமாக விளங்கும் நினைவு சின்னங்கள் பல இருக்குங்க. அவற்றில் புகழ்பெற்ற 5 நினைவு சின்னங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷாரின் தலைநகர் கொல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்ட போது டெல்லி முழுமைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சியில் கட்டடங்கள் எழுப்பப்பட்டன. அவற்றுள் உள்கட்டமைப்பில் புகழ்பெற்ற நினைவு சின்னங்களில் ஒன்று ஜனாதிபதி மாளிகை. இதனை கட்டுவதற்கான உத்தரவு 1799 1803 இடையில் வைஸ்ராய் வெல்லஸ்லியால் நிறைவேற்றப்பட்டது. சர் எட்வின் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. புதுடெல்லியில் உள்ள இந்த ராஜ்பாத்தின் மேற்கு முனையில் அமைந்துள்ள ராஷ்டிரபதி பவன் ஒரு கம்பீரமான கட்டிடம் மற்றும் இந்திய ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லமாகவும் விளங்குகிறது. ராஷ்டிரபதி பவன் இந்தியாவின் மிக முக்கியமான நினைவு சின்னங்கள்ல ஒன்றாகும். மேலும் இந்திய வரலாற்றை மாற்றியமைத்த பல குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளுக்கு சாட்சியாக உள்ளது. ஒரு அற்புதமான மாளிகை ராஷ்டிரபதி பவன் மற்றும் அதனை சுற்றியுள்ள பரந்த பசுமையான புல்வெளிகள் டெல்லியில் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக அமைகிறது. டெல்லியில் உள்ள முக்கிய அடையாளமான ராஷ்டிரபதி பவன் அல்லது ஜனாதிபதியின் தோட்டம் இந்திய ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லமாகும். புதுடெல்லிக்கான கட்டிடக்கலை திட்டம் உருவாக்கப்பட்ட போது கவர்னர் ஜெனரலின் இல்லமான இப்போது ராஷ்டிரபதி பவனுக்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டது. இந்திய ஜனாதிபதி மாளிகையில் ராஷ்டிரபதி பவனில் உள்ள பணியாளர்கள் அறைகள் உட்பட கிட்டத்தட்ட 300 அறைகள் உள்ளன. 1912 கட்டிட கலைஞர் ஹார்பர்ட் பெர்க் லூடியன்ஸ் அனுப்பிய ஓவியங்களை பயன்படுத்தி இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர் எட்வின் லூடியன்ஸ் வடிவமைப்பு இந்திய கட்டிடக்கலையால் ஈர்க்கப்பட்டது. இதன் கொள்ளளவு மற்றும் அறைகள் அரண்மனை வீடுகளின் அடிப்படையில் ராஷ்டிரபதி பவன் உலகின் 2வது பெரிய மாநில தலைவர்களின் குடியிருப்பு என்று கூறப்படும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது விக்டோரியா மெமோரியல், அதாவது கொல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மகாராணியின் மறைவுக்கு பிறகு 1901 கர்ச்சன் பிரபு மகாராணிக்கு ஒரு நினைவிடம் கட்ட பரிந்துரைத்தார். அதன்படி மத்திய கொல்கத்தாவில் உள்ள மைதானத்தில் கட்டமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான தலிங்க கட்டிடம் இது. 1906 5ஆம் ஜார்ஜ் மன்னர் அடிக்கல் நாட்டினார். கட்டுமான பணிகள் முழுமை பெற்று 1921 திருக்கப்பட்டது. வில்லியம்ஸ் எமர்ஸ் என்பவர் இதனை வடிவமைத்தார். இந்தோ சராசனிக் பாணியில் கட்டப்பட்டு இந்த கட்டிடம் 184 உயரம் கொண்டது. விக்டோரிய மகாராணியின் நினைவாக உருவாக்கப்பட்ட விக்டோரியா நினைவிடம் மேற்கு வங்கத்தின் தலைநகரான கொல்கத்தாவில் அமைந்திருக்கிறது. 1906 இந்நினைவிடத்தில் அடிக்கல்லை வேர்ல்ஸ் இளவரசர், அதாவது 5ஆம் ஜார்ஜ் நாட்டினார். இது நினைவிடமாக இருப்பது தவிர இந்த நினைவு சின்னம் இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசின் வெற்றிக்கான பங்களிப்பாகவும் கருதப்படுது. கர்ச்சன் மகாபிரபுவே விக்டோரியா நினைவிட மண்டபத்தினை நிறுவுவதற்கான முக்கிய திட்டத்தை கருத்தில் கொண்டவராவார். நினைவு சின்னத்தின் பாணியையும் கூட அப்போதைய வைஸ்ராயாக இருந்த கர்ச்சன் மகாபிரபுவே குறிப்பிட்டார். எனினும் பிரபல கட்டிடக்கலை நிபுணரான வில்லியம் எம்எஸ் நினைவிடத்தின் உண்மையான திட்டத்தை கிடப்பில் போட்டார். அவரது கட்டமைப்பு வடிவமைப்பானது பிரிட்டிஷ் மற்றும் முகலாய கட்டிடக்கலை இணைந்த பிரமிக்கத்தக்க கலையாக இருக்கிறது. விக்டோரியா நினைவிட மண்டபத்தின் கட்டுமானத்திற்கு வெள்ளை மகாராண பளிங்கு கற்கள் பயன்படுத்தப்பட்டன. மேலும் அந்த கட்டடமானது 1921 திறந்து வைக்கப்பட்டது. அதில் உள்ள பெரிய மண்டபம் 338x228 அடி அளவாகவும் அதன் உயரம் 184 அடியாகவும் உள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மும்பை ஹைகோர்ட். இங்கிலாந்து அரசியாக விளங்கிய விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதம் மூலம் இந்தியாவில் நிறுவப்பட்ட 3 கோர்ட்டுகளில் மும்பை ஹைகோர்ட் முக்கியமானது. இந்தியாவின் பழமையான கோர்ட்டுகளில் ஒன்றாகவும் இது விளங்குகிறது. இதன் கட்டுமான பணிகள் 1871 தொடங்கப்பட்டன. 7 ஆண்டுகளுக்கு பிறகு 1878 கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன. பிரிட்டிஷ் பொறியாளர் கர்னல் ஜேம்ஸ் ஏ புல்லர் என்பவர் இதனை வடிவமைத்தார். இது 562 நீளமும் 187 அகலமும் கொண்டதாக விளங்குகிறது. பம்பாய் உயர் நீதிமன்றம் August 14, 1862 ஆரம்பிக்கப்பட்டு 1995 பம்பாய் என்ற தலைநகராக பெயர் மும்பை என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டு பம்பாய் உயர் நீதிமன்றம் மற்றும் தன் பழைய பெயருடன் நீடித்திருக்கும் வாய்ப்பை பெற்று இன்றும் பம்பாய் உயர் நீதிமன்றம் என்றே அழைக்கப்படுது. இந்நீதிமன்றத்தின் பணியாற்றும் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 60. இங்கு வழக்குகளின் எண்ணிக்கை அதிகம் இருப்பதால் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த கோரி சமர்ப்பித்த மனுவும் அரசியல் ஆய்வில் உள்ளது. இதன் நீதி பரிபாலத்தின் உள்ளடக்கிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, கோவா மற்றும்
மற்றும் யூனியன் பிரதேசங்களான தமன் தியூ, தாத்ரா மற்றும் நாகர் அவேலி இதன் அமர்வுகளை முறையே நாக்பூர், அவுரங்காபாத் மற்றும் பனாஜி ஆகிய இடங்களில் நடைபெற்று வருகின்றன. அடுத்ததாக நாம பார்க்க போவது இந்தியா கேட், புதுடெல்லி. போர் நினைவு சின்னமாக விளங்கும் இந்தியா கேட் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுகிறது. 1914 முதல் 1919 ஆண்டு வரையிலான காலகட்டங்களில் நடந்த உலக போர்களில் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் அரசுக்கான போர் புரிந்து தங்களுடைய உயிரை நீத்த சுமார் 90,000 வீரர்களின் நினைவாக இது அமைக்கப்பட்டது. இந்த நினைவு சின்னத்தை எட்வின் லூயன்ஸ் இதனை வடிவமைத்தார். இந்தியா கேட் டெல்லி மெமோரியல் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு போர் நினைவு சின்னம் மற்றும் இந்தியாவின் கட்டிடக்கலை அதிசயத்தின் சுருக்கமாகும். இது 1914 மற்றும் 1919 இடையில் நடந்த போர்களில் இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் துருப்புகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னம் பெரும்பாலும் பாலிவுட் திரைப்படங்கள், ஆவணப்படங்கள் அல்லது ஆகியவற்றில் டெல்லியின் பின்னணியில் காட்டப்படுகிறது. இந்தியா கேட் ராஜ்பாத் சாலையில் உயரமாக உள்ளது மற்றும் நகரத்தின் அதிகம் பார்வையிடப்படும் நினைவு சின்னங்கள்ல ஒன்றாகவும் விளங்குகிறது. கட்டிட கலைஞர் சர் எட்வின் லூயன்ஸ் 1921 ஆண்டில் இந்த சின்னமாக அழகை வடிவமைத்தார். டெல்லியில் 42 மீட்டர் உயரமுள்ள இந்த மாபெரும் நினைவு சின்னத்தை மணற்கற்களை கொண்டு பயன்படுத்தி இவற்றை கட்டி முடித்திருக்கின்றனர். இந்தியா கேட் டெல்லியில் குடிமக்களுக்கு சிறந்த பிக்னிக் ஸ்பாட்டாகவும் அணிவகுப்பு மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கான தளமாகவும் உள்ளது. அடுத்து நாம் பார்க்க போவது கேட் வே ஆஃப் இந்தியா. இது இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் பிரிட்டிஷ் மன்னர் நினைவாக கட்டப்பட்ட வளைவு நினைவு சின்னமாகும். 1911 ஆண்டு பிரிட்டிஷ் மன்னர் 5 ஜார்ஜ், அரசி மேரி அப்பல்லோ ஆகியோர் பந்தர் துறைமுகத்தில் வந்திறங்கினர். இந்தியாவிற்கு பிரிட்டிஷ் மன்னர் ஒருவர் முதன் முதலாக வந்ததை நினைவு கூறும் வகையில் இது எழுப்பப்பட்டது. இதனை பிரிட்டிஷ் கட்டிட வடிவமைப்பாளர் ஜார்ஜ் விட்டர்ட் கட்டமைத்தார். இந்தோ இஸ்லாமிய பாணியில் இது கட்டப்பட்டது. அதன் பிறகு இந்தியாவிற்கு வரும் வைஸ்ராய்கள் இதன் வழியாக பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் அழைத்து வரப்பட்டனர். இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷாரின் முக்கிய பிரதிநிதிகள் இந்தியாவுக்குள் வருவதற்கான நுழைவிட அடையாளமாக மாறியது. பின்னாளில் மும்பை படகுகள் மூலம் வந்திறங்கும் பயணிகள் பார்க்கும் முதல் கட்டிடமாக இது இருந்தமையால் இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்பட்டது. கேட்வே ஆஃப் இந்தியா என்பது 1924 இந்தியாவில் மும்பை இந்தியாவின் மும்பையில் நீர்முனையில் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வளைவு சின்னமாகும். இது 1911 டிசம்பரில் வெல்லிங்டன் நீரோட்டுக்கு அருகில் உள்ள ஸ்ட்ராண்ட் சாலையில் இந்தியாவின் பேரரசராக முரிசூட்டப்பட்டதற்கான ஜார்ஜ் வி தரையிறங்கிய நினைவாக அமைக்கப்பட்டது. இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் பிரிட்டிஷ் மன்னர் இவர்தான். 16 நூற்றாண்டின் குஜராத்தி கட்டிடக்கலை கூறுகளால் ஈர்க்கப்பட்டு இந்தோ இஸ்லாமிய பாணியில் கட்டப்பட்ட நினைவு சின்னத்திற்கு மார்ச் 1913 அடிக்கல் நாட்டப்பட்டது. கட்டிட கலைஞர் ஜார்ஜ் விட்டரின் இறுதி வடிவமைப்பு 1914 மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. மேலும் கட்டுமானம் 1924 நிறைவடைந்தது. இந்த அமைப்பு 26 மீட்டர் அதாவது 85 அடி உயரம் கொண்ட ஒரு நினைவு வளைவு ஆகும். இது வெற்றிகரமான கட்டிடக்கலையை ஒத்திருக்கிறது. வளைவு மற்றும் அக்கால குஜராத்தி கட்டிடக்கலையை எடுத்துரைக்கும் ஒரு நினைவு சின்னமாக இந்த கேட்வே ஆஃப் இந்தியா விளங்குகிறது. அது மட்டுமில்லாமல் இதன் கட்டுமானத்திற்கு பிறகு கேட்வே முக்கியமான அரசாங்க பணியாளர்களுக்கு இந்தியாவுக்கான அடையாள சடங்கு நுழைவாயிலாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு வருடத்திற்கு முன்னர் இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷார் வெளியேறியதை தொடர்ந்து 1948 இந்திய ராணுவத்தில் கடைசி பிரிட்டிஷ் துருப்புகள் வெளியேறிய நினைவு சின்னமாகவும் கேட்வே அமைந்துள்ளது.